75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டிஎன்டிஜே சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நெல்லை சந்திப்பில் வைத்து நடைபெற்றது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நெல்லை ஜங்ஷன் பிரபு ஹோட் மேல்மாடியில் வைத்து நடைபெற்றது. நெல்லை மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை தாங்கினார். மாநில தலைவர் ஷம்சுல்லா ரஹ்மானி, மாநில மேலாண்மை குழு தலைவர் சுலைமான் பிரதோசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் நன்மைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் டிஎன்டிஜே திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அன்சாரி, மாவட்ட பொருளாளர் உமர் முஹைதீன், மாவட்ட துணைச் செயலாளர் ஆஷிக் உசேன், முன்னாள் மருத்துவ சேவை அணி செயலாளர் சையது, மேலப்பாளையம் மஸ்ஜிதுர் ரஹ்மான் கிளை மருத்துவ சேவை அணி செயலாளர் காஜா மைதீன், மேலப்பாளையம் சலாம் கிளை, மதீனா கிளை, முபீன் கிளை, அக்ஸா கிளை மருத்துவ சேவை அணி செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் கொரோனா கால சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து 100க்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இரத்த தான முகாமை நடத்தி வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தின் சார்பிலே நெல்லை ஜங்ஷன் கிளை அலுவலகத்தில் வைத்து இன்றைக்கு ஏராளமானவர்கள் இந்த இரத்த தானத்தை வழங்கி வருகிறார்கள். இதிலே குறிப்பாக இஸ்லாமிய பெண்களும் நாங்களும் இரத்த கொடை வழங்குவதிலே சளைத்தவர்கள் அல்ல, நாங்களும் இரத்த தானத்தை கொடுப்போம் என்ற அடிப்படையிலே பெண்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய இரத்தத்தை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த சுதந்திர தினத்திலே இதுபோன்ற நற்கருமங்களை நாங்கள் செய்வதற்கு அடிப்படையான காரணம், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு இஸ்லாமியர்கள் தான் பெரும்பாடுபட்டார்கள். சில அறிஞர்கள் கூறுவதைப் போல முஸ்லிம்களுடைய சதவீதத்திற்கு மேலாக சுதந்திர போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்கின்ற கருத்தை போல நாங்கள் சுதந்திரத்துக்காக வேண்டிய பாடுபட்டவர்கள், இந்த நாட்டின் மைந்தர்கள், இந்த நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் உதவக்கூடியவர்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த இரத்த தான முகாமை நடத்தி வருகிறோம். இது மாத்திரமல்லாமல் மனித சேவைகளை இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்திலே சில பகுதிகளிலேயே பொதுமக்களுக்காக வேண்டி மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய விதத்திலே ஆம்புலன்ஸு அர்ப்பணிப்பு நிகழ்வுகளையும் இன்றைய தினத்திலே நடத்தி வருகிறோம். தமிழகத்தில் மாத்திரம் ஏறத்தாழ இன்றைக்கு மாத்திரமே 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே இரத்த தான முகாமை நாங்கள் நடத்தி வருகிறோம். இது எங்களுடைய தாய் நாடு, இந்த தாய் மண்ணுக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற தியாகம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மேலாண்மை குழு தலைவர் எம் எஸ் சுலைமான்.